Hi friends, welcome to Biology Simplified Tamil. Now, unka sindil nadan mcc.nic.in website nama open panite UG Medical Counseling click pannano appadina namakku indha page open avuda. Idhila parunga notice for schedule of stray vacancy round. Stray vacancy round kana schedule release pannitaanga. Idhila vandu pathina final result of UG 2022 mop up round release pannitaanga. Ippo notice for schedule of stray vacancy round adha click pannano appadina namakku indha PDF file open aagum. Idhila vandu pathinga appadina andha notification la urgent attend Candidates Institutes DMEs kututanga. Since the mop-up round of UG Counseling 2022 of many states was delayed and is getting over on 18-12-2022, the competent authority has decided to delay the conduction of stray vacancy round of UG Counseling by MCC so that the state can complete their mop-up round and there is no overlapping between stray vacancy round of MCC and mop-up round of states. ஸ்டேட்டில் நடக்கூடிய மாப்அப் ரவுண்டுக்கும் நம்மளோட எம்சிசியில் நடக்கிற ஸ்ட்ரே வேகன்சிக்கும் ஓவர்லேப் ஆகக்கூடாது. ஒரே குழந்தைங்களே மாப்அப் ரவுண்டு ஸ்டேட் கோட்டாவில் சீட்டு கிடச்சி அவங்களுக்கும் ஆல் இண்டியா கோட்டாலையும் சீட்டு கிடச்சி கன்ஃபியூஷன் வரக்கூடாது. ஸோ அந்த ஓவர்லேப்பிங்கை அவாய்ட் பண்ணுறதுக்காக ஸ்ட்ரே வேகன்சியை போஸ்ட்போன் பண்ணுறோம் எம்சிசி ஆல் இண்டியா கோட்டாவுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆப்டிங் அவுட் பை கேண்டிடேட்ஸ் ஹூ டு நாட் வாண்ட் டு பார்ட்டிசிபேட் இன் ஸ்ட்ரே வேகன்சி ரவுண்ட் 17th December to 20th December 2022. இந்த இடத்துல சார் அது என்ன சார் ஆப்டிங் அவுட் அப்படின்னா நீங்க உங்களுக்கு ஸ்டேட் கோட்டால மாப் அப் ரவுண்ட்ல சீட் கிடைச்சிருந்தா நீங்க லாகின் பண்ணி ஆப்ட் அவுட் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருங்க. 17th December இருந்து 20th December லாகின் பண்ணி பார்த்து ஆப்ட் அவுட் கொடுத்துட்டீங்கன்னா நீங்க ஆல் இண்டியா கோட்டா ஸ்டே வேகன்சியில பார்ட்டிசிபேட் பண்ணலன்னு அர்த்தம். ஸ்டேட் கோட்டா மாப் அப் ரவுண்டுக்குள்ள உங்களுக்கு சீட் கிடைச்சிருந்தா ஓகே, சீட் கிடைச்சி ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னா. ப்ராசஸிங் ஆஃப் சீட் அலாட்மெண்ட் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 21st December to 22nd December 2022, ரிசல்ட் வந்து 23rd December 2022, ரிப்போர்ட்டிங் வந்து December 24th to December 28th வரைக்கும். ஸோ இதுதான் நமக்கு கிடச்சிருக்க லேட்டஸ்ட் அப்டேட்டு. ஈவன் நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரே வேகன்சியில் வந்து உங்களுக்கு ஆப்டிங் அவுட் வந்து December 17th to December 20th வரைக்கும் வச்சுருக்காங்க. ஸோ தமிழ்நாட்டில் கூட மாப்அப் ரவுண்டில் ஜாயினிங் டேட் வந்து நமக்கு நேத்தோட 17ஆம் தேதியோட முடிஞ்சிருக்கு. அது கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்கன்னா மாப்அப் ரவுண்டுக்கு டவுன்லோடிங் த அலாட்மெண்ட் ஆர்டர் அண்ட் ஜாயினிங்க்கு ஒரு 1 or 2 days எக்ஸ்டெண்ட் பண்ணாங்கன்னா நிறைய குழந்தைங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய குழந்தைங்க வந்து டைம் பத்தலை, ஏன்னா பழைய காலேஜில் போய் ரிசைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பேங்க் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு புது காலேஜில் போய் பார்க்குறதுக்கு அந்த பேங்க் ஒர்க்கெல்லாம் முடிக்க முடியாமல் நிறைய குழந்தைங்க கொஞ்சம் சிரமப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் அந்த டவுன்லோடிங் த அலாட்மெண்ட் ஆர்டர் அண்ட் ஜாயினிங்க்கு இன்னொரு 2 working days கொடுத்தாங்கன்னா எல்லா குழந்தைங்களுக்குமே ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷனுக்கு ஒரு ரெக்வஸ்ட்டாக வைக்கிறோம். இந்த ரெக்வஸ்ட் அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னா ரொம்ப ரொம்ப பேருதவியாக நிறைய குழந்தைகளுக்கு இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து ஸ்ட்ரே வேகன்சி எப்போ இருந்து எப்போ அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். இந்த ஸ்ட்ரே வேகன்சிக்கு எம்சிசி கண்டக்ட் பண்ண போகிற ஸ்ட்ரே வேகன்சி யார் யாருக்கு, எய்ம்ஸ், ஜிப்மர், கவர்மெண்ட் காலேஜில் இருக்கக்கூடிய சீட்ஸுக்கு மட்டும்தான். அதற்கான சீட் மேட்ரிக்ஸ் அவங்க சீக்கிரமே ரிலீஸ் பண்ணுவாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா டீம்டு யூனிவர்சிட்டிக்கு, அந்தந்த டீம்டு யூனிவர்சிட்டிக்கு தான் நீங்கள் போய் சீட்டு கேட்கணும். எப்போ டிசம்பர் வந்து 24ஆம் தேதியில் இருந்து, சாரி, ப்ராசஸிங் ஆஃப் சீட் எல்லாமே December 21, 22 அந்த 2 நாளில் உங்களுக்கு டீம்டு யூனிவர்சிட்டிக்குன்னு அவங்க டேட் தனியாக கொடுக்க கூட வாய்ப்பு இருக்கு. ஸோ டீம்டு யூனிவர்சிட்டிக்கும் அந்த பர்டிகுலர் டேஸில் தான் சீட் அலாட்மெண்ட் அவங்க பண்ணுவாங்க. இருக்கக்கூடிய மிச்ச மீதி சீட்டை யாருக்கு கொடுக்கறது அப்படின்னு நேரில் போய் நம்ம சீட்டு கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் தான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். கவர்மெண்ட் கோட்டாவுக்கு மாப்அப் ரவுண்டில் யாரெல்லாம் என்ன சாய்ஸ் ஃபில் பண்ணிங்களோ அதே சாய்ஸ் ஃபில்லிங் தான் உங்களுக்கு ஸ்டே வேகன்சிக்கு கண்டினியூ ஆகும். தனியாக சாய்ஸ் ஃபில்லிங் அப்படிங்கிற ஒன்று இருக்காது. ஆப்ட் அவுட் பண்ணணும், எனக்கு ஸ்டே வேகன்சியில் பார்ட்டிசிபேட் பண்ணல, எனக்கு வந்து ஸ்டேட் கோட்டா மாப்அப் ரவுண்டில் காலேஜ் கிடச்சி ஜாயின் பண்ணிட்டேங்கிறவங்கலாம் 17ஆம் தேதி டிசம்பர்லேருந்து 20ஆம் தேதி டிசம்பருக்குள்ளே நீங்கள் ஆப்ட் அவுட் லாகின் பண்ணி பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் தான் விஷயங்கள். இந்த வீடியோவில் நம்ம ஸ்ட்ரே வேகன்சி எம்சிசி பற்றி பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். பயாலஜி சிம்ப்ளிஃபைட் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிகாஸ் யுவர் சப்போர்ட் இஸ் அவர் ஸ்ட்ரென்த். தேங்க்யூ.